ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து நாயை வந்து குளிப்பாட்டுறது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து நான் சிப்பிப்பாறை குளி கேட்குறது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க, நாயை குளிப்பாடுறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், என் நாய் தண்ணியை பார்த்தா பயப்படுது, அதுக்கப்புறம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறது, எத்தனை நாளைக்கு ஒரு முறை குளிப்பாட்டலாம், அப்படி இப்படி நல்லா கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனோட நல்ல ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடலான்ட்டு தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் வந்து அப்டேட்டடாக எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நாயை ஏன் குளிப்பாட்டுறோம், நம்ம நாய் எதுக்காக குளிப்பாட்டுறோம், நம்ம வந்து வீட்டில் ஒரு பெட்டாக வளர்க்குறோம். ஓகே, நம்ம வந்து ரோட்டில் இருக்க நாயெல்லாம் குளிப்பாட்ட போகிறது இல்லையே, வீட்டில் வந்து நம்ம பெட்டாக வளர்க்குறோம், அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அது கூட விளையாட போகிறோம், அது தடவி கொடுக்க போகிறோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நாய் க்ளீனாக தான் நம்மளுக்கும் அந்த நாய் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். அதுவும் இல்லாமல் நாய் வந்து ரொம்ப வந்து டர்ட்டியாக, அது மேலே ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம நாய்கிட்ட போகிறதுக்கே நம்மளுக்கு அருவறுப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம நாயை தொடவும் மாட்டோம், நம்ம நாயை லைக் பண்ணவும் மாட்டோம். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் திங் எல்லாருமே நான் டாகை குளிப்பாட்டுறது. ப்ளஸ் அதுக்கப்புறம் இன்னொரு மோஸ்ட்லி திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாய் வந்து ஏதாவது மேலே இச்சஸ் எதனா இருந்துச்சுன்னா நம்ம குளிக்க வைக்காமல் விட்டோன்னு வச்சுக்கலாம், அழுக்கு ஓவராக சேர்ந்துட்டு இன்ச்சஸ் ஆகி அதை வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு கடித்து அதுவே ஸ்கின் டிசீஸாக மாறி அதை நாய் பார்க்கறதுக்கே சொறி நாய் மாரி தெரியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக டாகுக்கு பாத்து கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் டாகுக்கு. ஸோ தென் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ எப்போ குளிப்பாட்டலாம், அதாவது பார்த்திங்கன்னா நாயை வந்து இத்தனை நாளைக்கு ஒன்ஸு அத்தனை நாளைக்கு ஒன்ஸுன்னெலாம் அந்தளவுக்கு கேல்குலேஷன்லாம் தேவையில்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் குளிப்பாட்டினாலே போதுமானது. ஏன்டா மந்த்லி ஒன்ஸுன்ற மாதிரி கேட்குறீங்களா, ஏன்னா வச்சுக்கலாம் உங்கள் நாய் வந்து நல்லா நீட்டாக ப்ளேஸில் தான் தூங்குது, மண் தரலாம் இல்லை, நல்லா நார்மலாக நல்லா டீசெண்டாக இருக்க ப்ளேஸில் தான் தூங்குது, அதுக்கு மேலே அந்தளவுக்கு அழுக்கலைன்னா மந்த்லி ஒன்ஸு போதுமானது. அப்படி இல்லை அது வந்து மண்தரையில் விளையாடுது, பக்கத்தில் வந்து சேர்லாம் இருக்குது அதில் போய் விளையாடுது, ப்ளஸ் வந்து அப்பப்போ டர்ட்டி ஆகிடுது அப்படின்ற பட்சத்தில் வீக்லி ஒன்ஸ் கூட குளிப்பாட்டிக்கலாம். ஸோ எதுக்கு ரெகுலராக, சில பேர் பார்த்திங்கன்னா வந்து டெய்லி குளிப்பாட்டுவாங்க, அவங்க குளிக்கிற மாதிரி நாய்களுக்கும் பார்த்திங்கன்னா டெய்லியுமே குளிப்பாட்டுவாங்க. ஸோ அது தேவையே இல்லை நாய்களுக்கு, ஏன்னா அதுக்கு நாய்களுக்கு பார்த்திங்கன்னா அது பாடியில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்கின் டோன் ஒன்று இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் நாய்களுக்கு, அது நம்மளுக்கு பார்த்தா தெரியாது, நாய்களுக்கு வந்து அது நேச்சராகவே அப்படி இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து வெளியேருந்து வர ஜெர்ம்ஸஸ் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அது நம்ம டெய்லி குளிக்கிறோன்ற பேர் டெய்லியே கண்ட ஷாம்பு போட்டு தேய்ச்சி 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 அதை குளிக்க வச்சுன்னு வச்சுக்கலாம், அது மேலே இருக்க அந்த ஸ்கின் டோனே வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாய்களுக்கு வந்து ஈஸியாக எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் ஈஸியாக வந்து நாய்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் டெய்லி குளிக்க வைக்கலாம், குளிக்க வைக்கணுன்ற அவசியமே இல்லை நாய்களை, மந்த்லி ஒன்ஸ் குளிக்க வச்சா போதுமானது. ப்ளஸ் நாய்ங்க ரொம்ப அழுக்காயிடுச்சு, ரொம்ப விளையாடிட்டு இருக்குது, கண்ட இடத்துல போய் படுக்குது அப்படின்ற பட்சத்தை வீக்லி ஒன்ஸ் கூட குளிப்பாட்டிக்கலாம். தென் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு. நிறைய பேர் கேட்குறத தான் கேட்குறாங்க, உங்கள் நாய்க்கு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து எங்கேயுமே கடையில் கிடைக்க மாட்டேங்குது, ஸோ எங்கே வாங்கணும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. பட் ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வெட்டினரியனை வந்து உங்கள் நாயங்க செக் பண்ணிட்டு அவர் சொல்லுவார், உங்கள் நாய்களுக்கு டிக் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு இருக்குது. ஷாம்பு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ டிக்கு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு இருக்குது, டேண்ட்ரஃப் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு இருக்குது, டிக்குக்கும் டேண்ட்ரஃபுக்கும் சேர்த்து ஷாம்பு வருது, நார்மலாக ஜென்ரலாகவே ஒரு தனியாக ஒரு வந்து யூஸ் பண்ண ஒரு ஷாம்பு இருக்குது. ஸோ ஷாம்பு ப்ராடக்ட் ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, உங்கள் வெட்டினரின் எது சஜஸ்ட் பண்ணுறாரோ நீங்கள் அது, இல்லை உங்கள் பக்கத்தில் பெட் ஷாப்பில் எது கிடைக்குதோ அதை வந்து நார்மலான ஷாம்பாக வாங்கி டாகுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஷாம்பு வந்து நல்லா காசு கொடுத்து வாங்க முடியல, ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்மளே பார்த்திங்கன்னா 2 ரூபா 3 ரூபா ஷாம்பில் குளிப்போம், ஆனால் நாய்களுக்கு பார்த்திங்கன்னா ஷாம்பு ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா ஆகும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களால் நீங்கள் முடிஞ்சால் காஸ்ட்லியாக ஷாம்பு வாங்கிக்கலாம், பட் ஆனால் முடியாத பட்சத்தில் ஒன்றுமே இல்லைங்க, நாட்டு மருந்து மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது வேப்பலை ப்ளஸ் மஞ்சள் இருந்துச்சுன்னா அதை போட்டு மிக்ஸி நல்லா அரைச்சிருங்க, அரைச்சிட்டு நாய் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக இதை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கொஞ்சம் ஊற விட்ருங்க, அதுக்கப்புறம் வந்து நாயை கூட்டு போய் குளிப்பாட்டி விட்ருங்க, அவள் தான் முடிஞ்சிச்சு. இது பண்ணாலுமே போதுமானது நம்ம நாய்களுக்கு. அப்படி இல்லை ஷாம்பு உங்களால் வாங்க முடியும்னா ஷாம்பு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வச்சுருக்க ஷாம்பு பேர் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர், நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு பேர் வந்து பெட் பென்னு, அது வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கு ஷாம்பு, அது வந்து நிறைய பேர் அதை தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, தட் மீன்ஸ் ப்ரீடர்லாம். ஸோ வந்து அது வந்து மோஸ்ட்லி எல்லா பெட் ஷாப்லேயும் கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிது.
தென் பார்த்தீங்கன்னா நாயை வந்து எப்படி குளிப்பாட்டுறது அப்படின்ற கொஷினுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். நாயை எப்படி குளிப்பாட்டுனா ஃபஸ்ட்டு வந்து நாயை வந்து நார்மல் தண்ணியில் நார்மல் தண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதை சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுனும் இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருந்தால் சூப்பராக இருக்கும் நாய்களுக்கு. ஏன்னா வந்து சில பேர் வந்து நாயை தண்ணி பட்டாலே ஓடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பேபி இருக்குல்ல எங்கள் டாபர் மேனே, ஸோ அவளுமே அப்படி தான், தண்ணி பட்டாலே ஓடிடுவா, தெரிச்சு ஓடும், தண்ணி பக்கத்தில் நிற்காது. அவளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜில்லுன்னு தண்ணியெலாம் குடிக்க மாட்டோம், கொஞ்சம் வார்ம் வாட்டராக கொடுப்போம். ப்ளஸ் வந்து நான் எப்போ குளிக்க வைக்கிறேன்னு பார்த்தோன்னா மதிய நேரத்தில் கண்டிப்பாக குளிக்க வைப்பேன், வெயில் டைமில் தான் குளிக்க வைப்பேன் நாய்ங்களை. மற்றபடி ஈவினிங் டைமில் காலையில் சம்டைம்ஸ் குளிக்க வைப்பேன், அதுவும் வெயில் வந்துடும் காலையில் ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு கேப்பில் குளிக்க வைக்கலாம். மற்றபடி வெயிலே இல்லாத நேரத்தில் வந்து நீங்கள் குளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை நாய்ங்களை, அது தேவையும் இல்லை நாய்ங்களுக்கு. ஏன்னா வந்து குளிக்க வச்சா நம்ம கண்டிப்பாக வந்து நாய்ங்களை வந்து தொடச்சி விடணும். ஸோ நம்ம அந்த பாயிண்ட்லாம் பின்னாடி பேசுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நாய்ங்களை குளிப்பாட்டுங்க, அதுதான் நாய்ங்களுக்கு பெஸ்ட்டு. நாய் வந்து கொஞ்சம் பயப்படுது ஓடுதுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றுறது பார்த்திங்கன்னா வந்து எத்தவனே மூஞ்சி மேலே ஊற்றாமல் கால் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பின்கால் மேலே கொஞ்சமாக ஊற்றணும், அதுக்கப்புறம் முதுகு மேலே ஊற்றணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக பார்த்துணும். அது வந்து அமைதியாக நிற்கும் போது நம்ம எதாவது ட்ரீட் எதாவது கொடுக்கலாம், குட் ஜாப்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரீட் கொடுக்கலாம், அதுக்கு பிடிச்ச சிக்கனோ இல்லை பிஸ்கெட்டோ எதனா கொடுக்கலாம். ஸோ அப்படி பழக்க பார்த்து நாய் வந்து ஈஸியாக பழகிடும். தென் வந்து எப்படி குளிப்பாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் எப்படி தெரியுமா, நாயை வந்து குளிப்பாட்ட போகிறீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல நார்மல் தண்ணியில் வந்து ஃபுல்லாக நாயை அலசிடணும், உடம்பை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தள்ளிடணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு நீங்கள் போகிறது தான் ஷாம்பு, இல்லைனா வந்து நான் நாட்டு மருந்து மாதிரி சொன்னால அது அப்ளை பண்ணுறதுனால அது ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிட்டு, அதுவும் வந்து நாய்க்கு வந்து பின்கால்லேருந்து ஆப்போசிட் சைடாக அப்ளை பண்ணி வரணும், அதாவது வாலாண்டுலேருந்து ஆப்போசிட்டில் அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ அப்போ அப்ளை பண்ணால் தான் வந்து முதுகு கேப்லலாம் போயிட்டு எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ அதுமாரி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, மோஸ்ட்லி நீங்கள் ஷாம்புலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நாய் ஃபேஸ் மேலெலாம் போடாதீங்க, ஃபேஸ்னால் கண் மேலே படுற மாதிரி ப்ளஸ் அதாவது வாயில் போகிற மாதிரி காது உள்ளே போகிற மாதிரி அப்படிலாம் அப்ளை பண்ண தேவை, கழுத்து வரைக்கும் அப்ளை பண்ணிட்டாலே போதும். அப்படி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊறணும் நாய் உடம்புல, அது கொஞ்ச நாள் நாயை கொஞ்சம் விட்டுருங்க, போய் ஒரு 10 நிமிஷம் சுற்றிட்டு வரட்டும். வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து திரும்பி கூப்பிட்டு திரும்பி வந்து அதேமாரி அந்த வார்ம் வாட்டரில் திரும்பி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுருங்க. அந்த சோப்பு மேலே இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஷாம்போ சோப்போ இருந்ததுன்னா அதுவே வந்து நாய்களுக்கு கொஞ்சம் இச்சஸ் தர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அது இல்லாமல் நல்லா வந்து அலசி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாய்க்கு வந்து தலைக்கு மேலே, அதாவது பார்த்திங்கன்னா அந்த கண்ணாண்ட மூக்காண்ட காதுலலாம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை ஊற்ற வேணாம். நாஸ்லாம் முடிஞ்ச உடனே நார்மலாக ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து சும்மா மூஞ்சி மேலே தலையை அதாவது தொச்சி விட்டாலே போதும். ஏன்னா மூஞ்சி மேலே எடுத்து தண்ணி ஊற்றுவாங்க, நாயை வந்து அப்படியே தெரித்து ஓடும். ஸோ அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம் பயமுத்துறது நாய்ங்களை, ப்ளஸ் அதுக்கு மூச்சும் திணறும். இப்போ பாருங்கள் நம்ம பேபி அப்படி தான், அவளுக்கு தண்ணினாலே ரொம்ப பயம், அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு அப்புறம் பழக்க பற்றி இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆகியிருக்கா. இவளுக்குமே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் மூஞ்சி மேலாம் தண்ணி தெளிக்க மாட்டோம், லாஸ்ட்டில் வந்து ஜக்கில் கொஞ்சம் தண்ணி வச்சுன்னு கொஞ்சம் ஃபேஸ்லாம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தொச்சி விட்ற மாதிரி தொச்சி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டி முடித்த உடனே கண்டிப்பாக வந்து நாய்களை தொடச்சி விட்ருங்க. ஏன்னா வந்து நார்மலாக ஹேர் இல்லாத நாயாக இருந்தால் பரவாயில்ல, டக்குன்னு காஞ்சிடும் வெயிலில் போயிட்டு வந்தாலே. மற்றபடி முடி இருக்க நாயெல்லாம் இருந்தால் பார்த்திங்கன்னா காயது ரொம்பவே கஷ்டம். ப்ளஸ் நம்ம அப்படியே விட்டிங்கன்னா அதுவே வந்து நாய்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதுன்னு போயிடும், ஏதாவது சம்திங் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குளிப்பாட்டி முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு டவல், நாய்களுக்குன்னு தனியாக ஒரு டவல் ஒதுக்கிடுங்க வீட்டில், அந்த டவல் வச்சு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா தொச்சி விட்டுருங்க. தொச்சி விட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க, அதை போய் ஜாலியாக விளையாட்டு வரட்டும். சில பேர் வந்து தொச்சி குளிப்பாட்டி முடிச்ச உடனே அந்தளவுலாம் தொச்சிருக்க மாட்டாங்க, நேராத்தையும் போய் கூண்டில் விட்டுருவாங்க, அது கூண்டிலே குளூரில் பற்றுன்னு இருக்கும். ஸோ அப்படிலாம் பண்ணாமல் வந்து நல்லா தொடச்சி விட்டு, நம்ம ட்ரையர் இருந்தாலும் ட்ரையர் கூட போடலாம், தாராளமாக போடலாம் ட்ரையரு, ஃபுல்லாக வந்து ட்ரையர் போட்டு உடம்பு ஃபுல்லாக தொச்சி விட்டலாம். தொச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அதை குளிப்பாட்டிட்டு டவல் எடுத்து ஃபுல்லாக அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அது இது பெல்ட்டை கட்டிட்டு அவுத்து விட்ருவேன் ஒரு ஒரு மணி நேரம் ஜாலியாக சுற்றினுக்கிட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நல்லா உடம்பு ஃபுல்லாக காஞ்சிடும். அது 2 மாடி இருக்குது நம்ம வீட்டில், 2 மாடிக்கு இங்கே அங்கேன்னு ஓடி வந்துட்டு இருக்கோம். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக காஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் எடுத்து கூண்டிலே விடுவேன் அதை. இப்போ பாருங்கள் நான் ஃபேஸ்லாம் பாருங்கள், தண்ணி வந்து லைட்டாக தான் தொச்சி வரும் பாருங்கள். ஸோ அப்படி பண்ணாலே போதும் நாய்ங்களுக்கு, மூஞ்சி மேலாம் தண்ணி ஊற்றுறோம்லாம் இல்லை. நீங்கள் மெயினாக ஷாம்புலாம் படாமல் பார்த்துக்கணும், நாயின் கண்ணில் பட்டுச்சுன்னா அது வேறு ஒரு இச்சஸ் மாரி ஆரம்பிக்கும், நாய்ங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் காதுலேயும் போகக்கூடாது.
நான் லாஸ்ட்டாக வந்து துவச்சி விட்டாலே போதும், கொஞ்சம் ஜென்டலாக துவச்சி விட்டாலே போதும், அதுவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நாய்ங்க. மற்றபடி தண்ணியெலாம் மேலே ஊற்ற தேவையில்லை. ஸோ அவள் தான் பேபியை நம்ம குளிப்பாட்டி விட்டாச்சு. நான் வந்து இப்போ அவளை ரிலீஸ் பண்ணுறேன், எவ்வளோ குஷியாகிடும் பாருங்கள். நல்லா செம்ம இதுவாகிடுச்சு. அவளை குளிப்பாட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து அவள் வீட்டுக்கு வந்தாள் லாஸ்ட் டைம். ஸோ அப்போது குளிப்பாட்டு அப்போ முன்னாடி குளிப்பாட்டினோட சரி, எப்படியோ ஒரு 3 மாதம் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் குளிப்பாட்டுறமே. நல்லா எப்படி கலரிஷ் ஆகிடுச்சு பாருங்க, நல்லா ஷூக்கு பாலிஷ் போட்டு விட்ட மாதிரி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் கோச்சின் மாடிக்கு ஓடிச்சு, கீழே வராது மேலே போய் நின்றுடும். அதுக்கப்புறம் கூப்பிட்ட உடனே ஓடி வரும் கீழே. சொன்னல இவ்வளோக்கும் தண்ணினா சுத்தமாக பிடிக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குளிப்பாட்டி குளிப்பாட்டி அப்படியே இப்போ தான் பழகியிருக்கா. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா செம்ம அம்மக்களும் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக இந்த மாடிக்கும் அந்த மாடிக்கும் ஜாலியாக சுற்றினிருக்கோம். செம்ம ஜாலி மூட் ஆகிடுவா கொஞ்சம் இருந்தால். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் ரொம்ப பேசிக் ஸ்டெப்பு டாகை வந்து குளிக்க வைக்கிறது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகும். எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன் இந்த டாக் குளிக்க வைக்கிற டாப்பிக்கில், எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குளிப்பாட்டி முடிச்சவொடனே கண்டிப்பாக துடைச்சிருவேன். எந்த டாக் இருந்தாலுமே சரி, சிப்பி பாரியாக இருந்தாலும் சரி, பைரே இருந்தாலும் சரி. ஸோ இந்த டவல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக டாகுக்குன்னு ஒன்று வாங்கி வச்சுருது. ஸோ இதுங்க நல்லா துடைச்சிட்டு அப்புறம் டவலை வந்து நல்லா உதறிட்டு காய வச்சிடுவேன். காஞ்சி பிறகு எத்தனை வந்து கீழே ரூமில் வச்சிருவேன் டாக் ரூமில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் குளிக்கும்போது திரும்பி அந்த டவல் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுமாரி ரெகுலராக பண்ணாலே போதும். ஓகே, அவளை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி தொடச்சி முச்சிட்டு மாடி மேலே விடுவேன். எவ்வளோ அம்மகுளம் பண்ணணும்னு பாருங்கள். இது வரைக்கும் அதுமாரி விளையாடவே விளையாடாது, ஆனால் குளிப்பாட்டி விட்டவுன்னா அது வந்து அவ்வளோ ரிஃப்ரெஷ் ஆகிடும். செம்மையாக விளையாடிட்டு இருக்கோம் மாடி மேலே. ஸோ வீடியோ கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸோ பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கான கண்டென்ட்டு. தேங்க்யூ, பாய் பாய்.